மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மீடியா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய மேடையில் போய் போய் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் படக்குழு வாழ்த்துக்கள் சொல்லி டக்குன்னு படக்குன்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம்னு தோணுச்சு. இது நம்ம படம் அது அப்படின்னு திருப்பி ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. பட் இந்த காலகட்டம் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது தெரிகிறது ஒரு மாதிரியும், நான் இந்த காலகட்டத்தை வந்து திடமாக கடந்து வர்றதுக்கு எனக்கு உரமாக இருந்தது வந்து என்னுடைய குடும்பம், மனைவி, அப்பா, தங்கை, மாமா இவங்க எல்லாருமே. அதுபோக என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக அதில் தமிம், அருண், விஸ்வா, மித்ரன், வினோத் சார், திங்க் பேசிக் சந்தோஷ், இவங்க எல்லாருமே எல்லா காலகட்டங்கள்லேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு கொடுப்பாங்க. அது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமை தான் நம்மளை இவ்வளோ தூரம் கடத்திட்டு வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையாக ஹோப்பாக இருந்தவர் சிவகார்த்திகேயன் பிரதர். ஒரு மலையேற்ற வீரர்களை பார்த்தீங்கன்னா என்னதை திறமையாக மலையேறினாலும் டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டா கீழே போயிடக்கூடாதுன்னு ஒரு ஹூக் அடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் என்னதான் போனாலும் நான் ஸ்லிப் ஆனால் நான் அதுக்கு கீழே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஹூக் வந்து சிவகார்த்திகேயன். அவர் வந்து எந்த இடத்துல என்னை தாங்கி பிடிக்கிற ஒரு ஹோப் அவர் கொடுத்தது வந்து எனக்கு அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த வருடங்களை கடக்கவே இல்லை. நான் ஒரு ஒரு நாட்களை மட்டும்தான் கடந்தேன். அதுக்கு மொத்தமாக கூடுதலாக வருடங்களாக இன்றைக்கி தெரியுது. எல்லாருக்கும் போல ஒரு கொரோனா வந்து ஒரு ரெண்டு வருடத்தை இந்த படத்துக்கு எடுத்துருச்சு. இந்த படம் வந்து நடந்தால் 8 மணி நேரத்தில் போகிற தூரம் தான் எல்லா படம் போலவே, ஆனால் நடக்கலை. அதனால் அந்த தூரம் அப்படியே இருந்துச்சு. திருப்பி நாங்கள் நடந்ததும் அந்த தூரம் அதே 8 மணி நேரத்துக்கு திரும்ப வந்துருச்சு. காலகட்டங்கள் வந்து கூடுதலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கூடையே இருந்து சப்போர்ட் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்களுடைய ஒரு உழைப்பு வந்து ரொம்ப அசாதாரணமானது. நான் வந்து எல்லோரும் என்ன தான் சொல்கிறாங்க அப்படி இல்லை, ஏன்னா எனக்கு இது ரெண்டாவது படம். நான் ஒரு முதல் படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தேன். ரெண்டாவது படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தெருவில் விளையாடிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு ஸ்டேடியத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு ஜம்ப் அது. இந்த கதையை கேட்டு சிவகார்த்திகேயன் அவர் வந்து நம்பினார். இந்த படம் வந்து நம்ம என்னதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு திறமை எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கையில் தான் இந்த படமே வந்து இன்றைக்கி நிகழ்ந்துருக்குது. அந்த நம்பிக்கை வந்து அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இன்றைக்கி நீங்கள் இந்த பார்த்த குவாலிட்டியெல்லாம் நான் இன்றைக்கி நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் வாயில் அவர்கிட்ட சொன்ன அந்த கதையும் ஒரு ஒரு லைனையும் அவர் நம்பினார். அது எப்படி நம்பினாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியம் தான். ஏன்னா இது மிகப்பெரிய வேலை, இவ்வளோ காலகட்டங்கள் ஆகிருக்குது. இன்றைக்கி பார்க்கையில் தெரிகிற படம் அன்னைக்கு நான் சொல்லும்போது அவரோட விஷனில் இருந்திருக்கு. அதுதான் இந்த பயணத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது. அந்த நம்பிக்கையை இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவருடைய சகோதரர், என்னுடைய எல்லா நிகழ்வுலையும் அவர் இருப்பார், எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் நான் வந்து முக்கியமாக நினச்சி பார்க்குறது எங்கள் அம்மாவை. இந்த படத்தோட பூஜையில் வந்து மலர் தூவி ஆசீர்வாதிச்சாங்க அம்மா, இப்போ இல்லை. பட் ஆனால் இந்த உங்களுடைய கனிவான அன்பு மூலமாக நான் அவங்கள வந்து நினைவு கூர்ந்துக்கிறேன். படத்தோட டெக்னீஷியன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீரவ் சார் இங்கே இல்லை, அவர் வந்து அஜர்பைஜான் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய படங்கள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாஸ்டர். அவர் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அவர்கிட்ட போய் எதையாவது கேட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ முதல் படத்தில் வந்து ஜிம்மி ஜிப்பே பார்த்ததில்லை. பட் இந்த படத்தில் இல்லாத ரிக்கு கிடையாது, இல்லாத டெக்னிக்கல் விஷயங்கள் கிடையாது. பட் நான் அவர்கிட்ட போய் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து அவ்வளவு அழகாக நம்மளை வந்து வழி நடத்தினார். நிறைய நேரங்களை நாங்கள் ஒரு நாளைக்கு எப்போவுமே 2 நாளைக்கு எடுக்க வேண்டிய அளவுக்கு காட்சிகளை வந்து 1 நாளைக்கு தயார் பண்ணி வச்சுருப்போம். சளைக்காமல் வந்து அவர் வந்து இரவு பகல் பார்க்காம அவரோட ஓட்டமெல்லாம் என்ன எங்களாலேயே ஈடுபடுக்க முடியாத அளவுக்கு பணி கொடுத்தாரு நீரவ் சார். வந்து அவர் ஒரு ஆசான்னு கூட அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். முத்ராஜ் சார் வந்து சொன்னார் டிசைன்ஸ் இதை பற்றிலாம். பட் நான் வந்து கொஞ்சம் கண்ணா பின்னன் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்பேன். நான் முத்ராஜ் சார் வந்து அதை அழகாக வந்து கைட் பண்ணுவார். இல்லை ரவி, இது வந்து அந்நியமாக தெரியும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அழகாக கைட் பண்ணுவார். அவரோட செட்டு ஒன்று போட்டு முடிச்சு அந்த செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுறதுக்காக ஆட்கள்லாம் உள்ள வந்து எல்லோரும் நின்று அந்த செட்டை பார்த்து 1 நிமிஷம் கிளாப் பண்ணாங்க. அந்த தருணம் வந்து அவரோட திறமை வந்து இன்னைக்கு உலகம் பார்த்துருக்குது. பட் நான் நேரடியாக பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்தேன். அவர்கிட்ட இருந்தும்
ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கிட்ட சொன்னோம்னா அதை தவிர்க்காம அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு நம்மளை தயார்படுத்துவார். நீங்கள் எதெல்லாம் முன்னாடி எடுக்கணும், எதெல்லாம் பின்னாடி எடுக்கணும், எப்படி அது அவருடைய அனுபவத்தை இவங்க எல்லாருமே அந்த அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணதில் தான் நான் கொஞ்சம் கூடுதலாக கற்றுக்க முடிஞ்சதே தவிர நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது மாதிரி பெரிய இது விஷயங்களும் இல்லை. ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்னு சொல்லும்போது மகிழ்ச்சி தான், ஆனால் கூடவே கொஞ்சம் பதப்பதப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட எப்படி போய் கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அவர்கிட்ட எப்படி பேச போகிறோம், நம்ம ஏதாவது தெரியாமல் ஏதாவது வளரிடுமோ அப்படி நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஆனால் அவரை முதல் நாள் சந்தித்து கதை பேசும்போதும் சரி, பின்னாடி கம்போசிங் போகும்போதும் சரி, நான் எந்த அளவில் இருக்கணும் என்னோடய அளவுலேயே சார் வந்து பேசுவார். ரொம்ப அழகாக ஈஸியாக அந்த அந்த இடத்த வந்து உருவாக்கிட்டார். நிறைய சுதந்திரம் கொடுத்தாரு, நிறைய பேச முடிஞ்சுது. அப்போ ஒரு பாட்டை வந்து அவர் முடிச்சுட்டு பாட்டை ப்ளே பண்ணி காமிச்சு பின்னாடி திரும்பி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு கணம் பார்த்தா நான் வந்து டைம் ட்ராவலில் பின்னாடி போனேன்னா, நான் சின்ன வயசில் வீட்டில் அந்த பானையில் ஸ்பீக்கர்லாம் வச்சு ரகுமான் சார் பாட்டை போட்டு கும்பு கும்புன்னு வீடு முழுக்க அதிர விட்டுட்டு இருந்த அந்த தருணத்தை வந்து நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் அவரே இப்போ நமக்கு பாட்டு போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுறது பார்க்கையில் இது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம், அந்த அசாத்தியமான ஒரு இதை வந்து என்னால் அங்கே வந்து உணர முடிஞ்சுது. சாருக்கு வந்து சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இன்னைக்கு படத்தை ஃபுல்லாக சார் கூட உட்காந்து பார்த்தோம், சார் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அன்றைய இரவு வந்து இந்த எல்லா காத்திருப்புகளும் அந்த இரவு கரைந்து போனதுன்னு தான் சொல்லுவேன். அன்பரிவு மாஸ்டர் அவர் நாங்கள் வந்து நிறைய டேட் கிளாஸ் இருந்தால் கூட அன்பரிவு மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்து இன்னொரு சகோதரர்கள் மாதிரி தான், எனி டைம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையும் சரி, ஒரு ஒரு தரமான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எனக்கு இருந்த இந்த பக்கபலமான தொழில்நுட்ப குழு தான் வந்து பெரிய சப்போர்ட்டிவ். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ். அவங்க வந்து நான் வந்து கொஞ்சம் விஎஃபெக்ட்ஸ் பேஸ்டான படங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கரெக்டாக எனக்கு வந்து அவங்க வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் வந்து நிறைய பக்கம் சுற்றி அவங்கக்கிட்ட போகலை, நான் நேராக அவங்க கைக்கு போயிட்டேன். அது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். கரெக்டான நபர்களை நமக்கு இயற்கை கரெக்டாக கொண்டு வந்து நம்ம கூட சேர்த்துதுங்கிற மாதிரி தான் எஸ்கே பிரதரும் சரி, ஃபேந்தமும் சரி, மற்ற தொழில்நுட்ப குழுவும் சரி, எல்லாருமே அமைஞ்சாங்க நான் நினைக்கிறேன். ஃபேந்தம் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த டெக்னாலஜியெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு, சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு தேதியில் இருந்த அவங்ககிட்ட இருந்த இந்த படத்துக்கு ஈடுபாடோடு ஒர்க் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பக்கம் போகிறாங்க, பல நெருக்கடிகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து கடின உழைப்பை கொடுத்து இன்றைக்கி இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட அசோசியேஷன் ஆகி இந்த படத்துக்கு கூட அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, விஜய்க்கும் வினுவுக்கும். அதே போல் நடிகர்கள் குழு, கருணா, பாலசரவணன், யோகி பாபு, சரத் கேல்கர் சார், அவர், இசா கோபீர் மேம், இவங்க எல்லாருமே வந்து சரத் கேல்கர் சார், இசா கோபீர் மேம் வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தி இங்கிலீஷ் தான், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தமிழ். அவங்கக்கிட்ட நான் வந்து கடகடன்னு தமிழில் சொல்லிட்டு அஸ்டண்டே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கடனு சொல்லிடுவேன். அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை 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 நீங்கள் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணாதே, நீங்கள் தத்தி தத்தி எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்களே சொல்லுங்கம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பேச பழக வச்சுட்டாங்க எனக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அப்படி தான் இந்த ஷூட்டிங் நடந்துச்சு. நிறைய நேரங்களில் வந்து அந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். எஸ்கே இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி சார் கொஞ்சம் சொல்லுங்கன்றுவேன், நீரவ் சார் இருந்தாருன்னா அவர்கிட்டையும் சொல்லிடுவேன். நிறைய நேரங்களில் முழுக்க நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அவங்ககிட்ட என்ன உணர்வுகளை, அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அவங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லா இன்னும் நீங்கள் வந்து சீக்கிரமாக நிறைய இங்கிலீஷ் படிங்க, நீ எடுக்கிற படத்துக்கும் நீ வந்து இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன். இன்னும் இது போக என்னுடைய இயக்குனர் குழு, இந்த இயக்குனர் குழு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு படம் முடியும் போதே சில படங்கள் அஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே பிச்சுக்குவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருட காலமும் என்னோட இருக்கக்கூடிய அந்த என்னுடைய உதவி இயக்குநர்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் அவங்க நினச்சி பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு பேர் கிடைக்குது, ஆனால் அவங்க பின்னாடி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. விநாயக், நாகேந்திரன், குழந்தை வேல், யோகராஜ், சூரிய பாரதி,
யோகேஸ்வரன். இதில் விநாயகர் நாகேந்திரன் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் மாதிரி. நான் வந்து தூங்கினாலும் அவங்க ரெண்டு பேரும் தூங்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். வேறு யாரையாவது நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ தயாரிப்பாளராக கண்டிப்பாக பேரையும் ஆர்டி ராஜா சார் வந்து இதுதான் அவர் தான் வந்து இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த ப்ராஜெக்டை மொத்தமாக அவ்வளோ ஒரு விசனரியான ப்ராஜெக்டாக மாற்றினவர் அவர் தான். பார்த்து பார்த்து ஒவ்வொரு டெக்னீஷியனாக சேர்த்துனவர் அவர் தான். அவர் இந்த நேரத்தில் வந்து நன்றியோடு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பின்னால் கேஜிஆர் ராஜேஷ் சார், அவர் வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் மைண்டாக அந்த படத்தை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. கூட அசோசியேட் ஃபேண்டம் எஸ்கே ப்ரொடக்ஷன் கலையும் வந்து அவரும் அவருடைய தொடர்ச்சியான இந்த படத்து மேலே வந்து அதனுடைய வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது போக கேஜிஆர் ப்ரொடக்ஷன்லேயும் 24 AM ப்ரொடக்ஷன்லையும் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம் அஜித் சவுந்தர் சார், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது பேர் விடுபட்டிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் நான் வந்து எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம். அப்ளை நவ்.